ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. இல்லை, இந்த நாட்டுடைய பெயரை மாற்ற வேண்டும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் உடைய பல ஆண்டுகளுக்கான ஒரு அஜெண்டா. அவங்க இதை மாற்றி ஆகணுன்றது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. G20 வந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த டின்னர் இன்வைட் இருக்குல்ல, அதில் தொடங்கினதில் இந்த சர்ச்சை. ஓகே, ஏன் பாரதம், ஏன் அதை வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, பாரதம் நேரடியாக ராமாயணத்தோட ரிலேட் ஆனது. பரத சக்கரவர்த்தி இல்லைன்னா பரத மன்னன் ஆண்ட பகுதிகளை எல்லாம் குறிப்பது தான் பாரதம். இவங்களுடைய மொத்த அரசியலும் ராமரையும் ராமர் பிளஸ் ரூமர். எக்ஸாக்ட்லி, பெயர்கள் மட்டும் இல்லை மொத்த சட்டத்தையுமே மாத்துறது. ஓகே, இட் இஸ் நாட் நேம் சேஞ்சிங் அமெண்ட்மெண்ட், நோ. ஓகே, கம்ப்ளீட்டா ரீடூ. ஐபிசினா ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாத்துறது. இந்த ஆர்டிகல் 368 இவங்க மாத்துறாங்கன்னு ட்ரை பண்றாங்க. அப்போ ஆர்டிகல் 368 ஒரு கான்ஸ்டியூஷன்ல இந்த வார்த்தையை எதை மாற்றணும் இல்லை ஆர்டிக்கலை மாற்றணும்னா இவ்வளோ மெஜாரிட்டி வேணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை மாற்றி விட்டால் இதெல்லாம் கூட ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி. ஆனால் இது மாற்றுறது ஈஸியாக சார். இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குது, இந்தியா இல்லாமல் பாரத் கிரிக்கெட் டீமா, பிசிசிஐக்கு பேர் மாற்ற போகிறாங்களா, இந்தியன் பர்மான்னு ஒரு நாடு இருந்தது அது மியான்மர்னு மாற்றிக்கிட்டாங்க. இது உதயநிதிக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. அவர் வந்து இதை வந்து விடாமல் அடித்து விளையாடினா ஹீ கேன் பிகம் அ உதயநிதி. அப்புறம் அல்லலையா பாபு அப்படின்னு நம்ம அமைச்சர் பேரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரோட பேர் அல்லலையா பாபுன்னு சொல்றாரு. இல்லங்க, அவர் வந்து ஒரு மெனஸ். அவர் கண்டுக்காமல் விட்டுறது பே அவர் கண்டுக்காமல் விட்டோம்னீங்களா, அது ஓரமாக எங்கேயாவது பேசிட்டு போயிட்டே இருப்பார். எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய தவறியதால் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வந்து லைம் லைட்டில் பேச தொடங்குறார். அப்போது சீமான் கேட்க போடும்போது சீமான் ரொம்ப ஐ திங்க் வாட் சீமான் சொல்கிறதெல்லாம் சரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சீமான் தனது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றத்தையும் எடுத்துக்கல அப்படின்றத நான் சொல்றேன். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சைத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசினார்ல. அப்போ பேசும்போதே அவர் என்ன சொல்றாரு, திமுக பிஜேபியை நேரடியாக, நான் இருக்கேன்டா என்னை தாண்டி பிஜேபி இங்கே உள்ளே வந்துருமா, நான் இருக்கிறேன் அரணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் கட்சியை கழிச்சுறேன் அப்படின்றது. திமுகவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது அதில் அப்போ ஓப்பனாக சொன்னது. அதே ஸ்டேட்மெண்ட் தான் எங்கேயும் சொல்கிறார். இன்றைக்கி முழுமையாக நம்ம எதை ஏற்கனவே முழுமையாக பார்க்குறதில்ல. இந்த பிட்டு வேணுமா, இந்த பிட்டை மட்டும் வச்சு உருட்டு, இல்லை இன்றைக்கி இந்த பிட்டு வேணுமா, இந்த பிட்டை வச்சு உருட்டு அப்படின்றது தான் பண்ணுறாங்கன்னு வச்சு முழுமையான அவருடைய ஸ்டாண்டர்ட் இதுதான். இப்போ மோடி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு நம்ம சொல்கிறாள், நம்ம வெள்ளக்கொடி பிடிச்சிட்டு போய் நின்று இது எப்படி எதிர்பார்க்க முடியும்? திமுக சார்ந்த இயக்கங்கள், திமுகவை ஆதரிக்கும் இயக்கங்கள், பெரியார் திராவிட இயக்கங்கள், இதுதான் பிஜேபி எதிர்க்குது, திமுக எதிர்க்குது. அப்போ சீமான் சார் அண்ணாமலை ஃபைட்டில் வந்து யார் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சீமான் ஸ்கோர் பண்ணுறாருன்னு தான் ஃபோர்த்து ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய ஃபோர்த்து ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி. இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்தியா அப்படிங்கிற பேரை பாரத் அப்படின்னு மாற்றலாம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய நீண்ட நாள் இலக்குகளில் ஒன்றான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நிறைய பற்றி பேசியிருக்கீங்க நிறைய முறை. ரீசெண்டாக இப்போ பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இதை கடுமையான எதிர்ப்புகள் எதிர்கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெளிவு சுழிவாகவும் கொடுக்குறாங்க. பாரத் அப்படிங்கிற சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து நடுங்கிறாங்க பிஜேபி. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்கிறாங்க. என்ன சார், நாட்டுடைய பேரையே மாற்ற முடியுமா? இல்லை, இந்த நாட்டுடைய பேரை மாற்ற வேண்டும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் உடைய பல ஆண்டுகளுக்கான ஒரு அஜெண்டா. அவங்க இதை மாற்றி ஆகணுன்றது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஏன் இதை மாற்றிப்போ? இது வந்து இந்த டின்னர் இன்வைட்டில் G20 வந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த டின்னர் இன்வைட் இருக்குல்ல, அதில் தொடங்கினதில் இந்த சர்ச்சை. ஓகே, 1922 ஆகஸ்ட் 15 அந்த இது கோட்டையில் கொடியேற்றிய பிரதமர் வந்து பேசும்போது
நம்ம வந்து இந்தியான்றதுக்கு பதிலாக பாரதம் அப்படின்றது நம்ம வந்து பெயர் மாற்றினோம்னா இந்திய கலாச்சார ஒற்றுமையை வந்து அது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு இந்திய கலாச்சார ஒற்றுமைக்கு அது வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இது தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒரு அஜெண்டாவில் ஒன்று. இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ்ஸோடைய இன்னொரு அஜெண்டா அகண்ட பாரதம். அது இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம். ஏன் பாரதம், ஏன் அதை வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, பாரதம் நேரடியாக ராமாயணத்தோடு ரிலேட் ஆனது. பரத சக்கரவர்த்தி இல்லைன்னா பரத மன்னன் ஆண்ட பகுதிகளை எல்லாம் குறிப்பது தான் பாரதம். பாரத தேசத்தில் பரதன் ஆண்டதுனால் அந்த அவன் ஆண்ட பகுதியெல்லாம் பரதம் பாரதம்னு வச்சுக்கலாம். அப்போ இது எதோடைய ரிலேட்டட் ஆகுது, நேரடியாக ராமாயணத்தோட ரிலேட் ஆகுது. இவங்களுடைய மொத்த அரசியலும் ராமரையும் ரூமரையும் வச்சுதான், ராமர் பிளஸ் ரூமர், எக்ஸாக்ட்லி ராமரையும் ரூமரையும் வச்சு நடத்துறதுனால இப்போ இது அவங்களுக்கு தத்துவார்த்த அடிப்படையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பட் சி, ஒரிஜினலாக இந்தியா அப்படின்ற பேர் வந்து கிரேக்கத்துலேருந்து வருது. கிரேக்க ட்ரேடர்ஸ் வந்து சிந்து நதிக்கு அப்புறம் உள்ள சிந்து நதிக்கு அப்புறம் உள்ள பகுதியெல்லாம் இந்தியா, அதாவது ரிவர் இண்டஸ், ரிவர் இண்டஸ்க்கு அப்புறம் உள்ள பகுதியெல்லாம் இந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே ரிவருக்கு அப்புறம் உள்ள பகுதியெல்லாம் இஸ்லாமியர் டைமில் அது இந்துஸ்தானி அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்திய இங்கிலீஷ் பீரியட் வரும்போது இண்டஸ் ரிவர், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து இந்தியா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ பாரதம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அது ஒரு குறுகிய எல்லையை மட்டும்தான் அது குறிக்கிறதா இருக்கும். கொஞ்சம் மொத்த பாரதையும் நம்ம நல்லா சொல்ல முடியாது. தமிழ்நாடு அதில் வராது, தெலுங்கானா வராது, ஆந்திரா வராது, கேரளா வராது, மேலே காஷ்மீர் வராது. ஏன்னா இதெல்லாம் பரதநாண்ட பகுதி இல்லை. பரதநாண்ட பகுதியில் சரி, ராமாயணமே ஒரு முழுக்க முழுக்க கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அதை வந்து ஹிஸ்டாரிஃபை எப்படி பண்ண முடியுங்க, வரலாற்றை எப்படி பண்ண முடியும்? பொன்னியின் செல்வன் வந்து நிறைய வரலாறுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அது மாதிரி தான் இது. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு புனைக்கதை, அதில் வந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வாழ்ந்த கேரக்டர்ஸ் வச்சு இவங்க புனைகிறாங்க. ராமர் அப்படின்றது வாழ்ந்ததற்கான எந்த வரலாற்று சான்றுகளும் நம்மள்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது இது அதை அகைன் சொல்லணும், இதை இந்து நாடு இல்லைனா இந்து ராஷ்டிரம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவை வந்து ராமாயணம். அந்த ராமாயணத்தின் பாலில் இதை அது பாரதம்ன்றது அதை அடிப்படையில் தான் உருவாகுது. அதனால தான் உங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிக்கன்றீங்க, தேவைப்படுது. ஆனால் நீங்கள் சொல்லி வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஆனால் இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, வெள்ளக்காரன் வச்ச பிறகு தான்ப்பா இந்தியா, அதே மாதிரி இந்தியா அலையன்ஸ் மாதிரி உருவாக்கி நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ இந்த நேமையை தூக்குவோம் நம்ம அப்படின்னு ஒரு பார்வையும் இதில் கூடுதலாக இருக்குன்றாங்க. இது வந்து முதல் இப்போ தான் வந்ததுன்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். இது அவங்களுடைய லாங் டேர்ம் அஜெண்டா. ஓகே ஓகே. இந்த கூட்டணியெல்லாம் உருவாக்க முன்னாடி தான் 22 அவர் பேசுகிறார். பல வருஷம் அவங்களுக்கு இந்தியா பிடிக்காது. ஆமாம், இந்தியா பிடிக்காது. பாரத் மாதா கி ஜெய் தான் நம்மளுக்கு. கூட்டணினால வந்தது கிடையாது. இது வந்து முடிக்கி விட்டுருக்கோம், இல்ல இதை ஓபன் பண்ணி விட்டுருக்கோம். ஆல்ரெடி இதை இவங்க இருக்கிறதா, இப்போ அதை வந்து வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனால இந்த எதிர்வர சி யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஒன் நேஷன் பட் நோ ஒன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், இது புதிய இந்தியா அப்படின்றத உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த புதிய இந்தியாவில் எல்லாமே புதுசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது நாட்டுடைய பேர் புதுசாக இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்டனை சட்டங்கள் இருக்குல்ல, இந்தியன் கிரிமினல் இந்திய தண்டனை சட்டத்தெல்லாம் மாற்ற, சிஆர்பிசி, அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் கூட வேற வேற பெயர்கள் மட்டும் இல்லை, மொத்த சட்டத்தையுமே மாத்துறது. இட் இஸ் நாட் நேம் சேஞ்சிங், அமெண்ட்மெண்ட் நோ, ஓகே, கம்ப்ளீட்டா ரீடு. ஐபிசினா அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாத்துறது. சிஆர்பிசின்றது நேம் சேஞ்ச் மட்டும் இல்லை, அது மொத்தத்தை சேஞ்ச் பண்றது. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா அது கம்ப்ளீட்டா அந்த கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்றது. இது மாதிரி ஒரு புதிய இந்தியான்றது பேர்ல எல்லாத்தையும் போட்டு நாஸ்தி பண்ணிட்டு தம்சம் பண்ணி விட்டுட்டு பேரையும் மாத்தி விட்டு போறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத், அது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 1 இந்தியா தட் இஸ் பாரத்னு இருக்கு. அந்த பாரத்தே பெரிய டிபேட்டுக்கு அப்புறம் உள்ள கொண்டு வரப்பட்டதான். பட் ஆனா இதற்கு முன்பு இருக்கிறது தான் அந்த பிரியாம்பிள்னு சொல்லுவாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். முகவுரை தான் முக்கியம். முகவுரைன்னு கூட அதை எடுத்து தமிழ்ல பிரியாம்பிள் முகவுரைன்னு சொல்றோம். அது வந்து நோக்கம், எஸ் நோக்க உரைன்னா அந்த நோக்க உரையை மாத்துறதுன்றதும் எளிதில்ல, மாத்த முடியும் எளிதில்ல. அதுல வந்து என்ன சொல்றது, வீ த பீப்பிள் ஆஃப் இந்தியா தான் சொல்றது, தட் இஸ் பாரத் தான் அங்க பிராக்கெட்ல போடல.
ஸோ ப்ரியாம்பிளில் வந்து க்ளீனாக அவனுடைய ஃபேஸ் இதாண்டா அவன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் இவன் ஆர்டிக்கல் ஐ திங்க் 368 நினைக்கிறேன், அந்த ஆர்டிக்கல் 368 இவங்க மாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஆர்டிக்கல் 368 ஒரு கான்ஸ்டியூஷனில் இந்த வார்த்தையில் மாற்றணும் இல்லை ஒரு ஆர்டிக்கலில் மாற்றணும்னா இவ்வளோ மெஜாரிட்டி வேணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை மாற்றி விட்டால் இதெல்லாம் கூட ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி. ஸோ இது வந்து உணர்ச்சி வசப்பட்டோ மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அரசியல் காரணங்களுக்காகவோ அப்படி இன்னைக்கு எழுந்த ஒரு குரல் அப்படின்றத எடுத்துக்கவே முடியாது. இது வந்து பல நேரங்களில் நீண்ட நாள் அஜெண்டா, அவங்களுக்கு சரியான காலம் கணிஞ்சிருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் இது வந்து அடுத்ததாக பண்ணுவாங்க. ஆனால் இது மாற்றுறது ஈஸியாக சார். இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு, இந்தியா இல்லாமல் பாரத் கிரிக்கெட் டீமா, பிசிசிஐக்கு பேர் மாற்ற போகிறாங்களா, ஒரு நாடு இருந்தது அது மியான்மர்னு மாத்திக்கிட்டாங்க. மாத்துறது இது எதற்காக மாத்துறீங்கன்றது தான் வந்து இப்ப மெட்ராஸ் இருந்தது சென்னைன்னு நம்ம மாத்துறோம், மும்பைன்னு மாத்துறோம், பெங்களூருன்னு மாத்துறாங்க. ஸோ இது எதற்காக, ரீசன் என்ன? இப்போ மெட்ராஸ்ன்றது வேற ஒரு மொழி சொல்லா இருக்கு, அது ஐ திங்க் அது போர்ச்சுகீஸ் வார்த்தை. மீனிங் என்னன்னா க்ளோரி டு மதர் மேரின்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஓகே, அப்படிதான் அதோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் மெட்ராஸோடைய போர்ச்சுகீஸ் மொழியோட இதாக இருக்கு. அதை மாத்துறாங்க. சென்னைன்றது நம்மளுடைய நம்மளுடைய மொழியை குறிக்கிற ஒரு நிலப்பரப்பு அப்படின்றதாம். அதே மாதிரி பெங்களூருன்றது ஒரு வெள்ளைக்காரனுடைய இதாக இருக்குன்னா அவங்க மாற்றுறாங்க. இனி எதுக்காக மாற்றுறீங்க? இந்த ஹோல் இப்போ பாரதம் அப்படின்றது இந்த மொத்த இந்தியா நிலப்பரப்புடைய ஒரு பெயரா அப்படின்னு இல்லை. அப்போவே தக்காணம்னு தனியாக பிரிச்சுறானுங்க, விந்திய மலைன்னு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி காஷ்மீரம்னு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது உங்களோட அந்த இந்த கோர் பெல்ட்டை வந்து மொத்த அங்கே தான் இந்தி பேசுகிறவங்க இருப்பான். அதை வந்து எப்படி இந்தியா வந்து தேசிய மொழியே இல்லாத ஒரு ஒரு நாட்டில் இந்தி தேசிய மொழி எல்லாம் கற்றுங்கன்னு சொல்லி அகெயின் ரூமரை பரப்புறானுங்களோ அதே மாதிரி தான் இதுவும். வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ்கூர் மனோலோகம்னு சொன்னோம். அப்போ இது பாரதம் ஆளாத பகுதியாக அப்போ தமிழ்நாடு என்ன ஆகிறது, மற்ற இடங்கள் என்ன ஆகிறதுன்ற கேள்வி எழுது சார். இதே போல் இப்போ ரீசெண்டாக நம்ம அதுக்குள்ளே தான் வந்தாகணும், கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டு அமைச்சர் இல்லை, தமிழ்நாட்டு முகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பரவிய ஒரு பேராக வந்து மாறி இருக்கிறாரு. பிகாஸ் ஆஃப் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு பேசிய அந்த பேச்சு தான். சனாதன ஒழிக்க தாங்க முடியும், அதை எதிர்க்கலாம் முடியாதுங்க. இட்ஸ் லைக் எ டெங்கு மஸ்கிட்டோஸ் லைக் மலேரியா மாதிரி தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக கடுமையான எதிர்ப்பு. அவர் இந்துக்களை இனப்படுகொலை செய்ய சொல்லிட்டாருன்னு அவருடைய பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் அமித்ஷா. அவரை கைது பண்ணணும்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை கடிதம் எழுதியிருக்கிறாங்க. உதயநிதிக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்திருக்குது, இது எப்படி நீங்கள் அவாலுவேட் பண்ணுறீங்க? இது உதயநிதிக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. அவர் வந்து இதை வந்து விடாமல் அடித்து விளையாடினா ஹீ கேன் பிகம் அ நேஷனல் ஸ்டார். நேஷனல் ஸ்டார் கண்டிப்பாக. இப்போ அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கான இன்புட்ஸ் கொடுக்கணும். சி சனாதனத்தை அப்படி சனாதனம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க ஃபுல்லாக அறிமுகப்படுத்தினது தோழர் திருமா. திருமாவளவன் தான் இவங்களுக்கு முன்னாடி தெருத்தருவா பேசினார். திருமான்ற வார்த்தையை விட்டு அடுத்த சனாதனம்னு பேசாமல் திருமாவுடைய இதை இருந்ததே பிரஸ் மீட்ல கூட பேசுமா இல்லை. அந்த அளவுக்கு இந்த வார்த்தையை வந்து பொதுமக்கள்கிட்டையும் ஊடகங்கள்லையும் ரொம்ப கொண்டு வந்து கொண்டு போய் சேர்த்தது. பட் அவருக்கு இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம், நான் சொல்றது நேஷனல் மீடியா ஊடக வெளிச்சம் கிடைக்கல. குட், உதயநிதிக்கு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள், சந்தோஷம். இதை வந்து அவர் அடுத்த பயன்படுத்தணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா பயன்படுத்தணும். அலையன்ஸுக்கு எதிராக போகும்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே சார். இப்போ மமதா எதிர்க்கிறாங்க, சின்ன பையன்பா ஜூனியர் தெரியாம பேசிட்டாப்பான்றாங்க. சிவசேனா உத்தவ் சேனாவில் இருந்து ஒரு அம்மா பிரியங்கா சதுர்வேதி ரொம்ப தப்புங்க, சனாதன மதத்தெல்லாம் நாங்கள் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம், பிஜேபி தான் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்திய அலையன்ஸுக்கு நெருக்கடி இல்லையா? இந்திய அலையன்ஸ் நெருக்கடியாக இருந்துட்டு போதே, அவனும் சங்கி தானே, இப்போ சாஃப்ட் சங்கியே இல்லையா சார்? ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா சாஃப்ட் ஹிந்துத்துவா வச்சு தான் அடிக்க முடியும் இல்லை இல்லை. அப்படி அப்போ நீங்கள் சி எல்லாருக்கும் இந்தியான்ற கூட்டணி இருக்கணும் இருக்கணும்னாலே நாங்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களது சனாதன எதிர்ப்பு. திமுக பின்வாங்கக்கூடாதுன்றீங்க? பின் வாங்கவே கூடாது, வாங்கக்கூடாது. இப்போ இவர் ராகுல் காந்தி அண்மையில் ஆர்எஸ்எஸ் பற்றி ஏதோ பேசும்போது நான் வந்து என்னது என்னுடைய பெயர் வந்து காந்தி என்பது கோட்ஸே சாவர்கர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரும் இதே மாதிரி தான் வந்தாங்க. சரி, அவனுங்களும் முக்கால்வாசி சங்கிதான், பட் நீ எதுக்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்துணும், அதை என்ன விட்டுட்டு இங்கே தான் அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு போயிடும். சார், உதயநிதி ஸ்டாலினை மற்றவங்க பேசுறது, இப்போ வடநாட்டில் ஒரு சாமியார் வந்து கழுத்தை வெட்டுவா 10 கோடி தரங்கிறதெல்லாம் ரெகுலராக நம்ம பார்க்கறதா அவங்க சங்கீதனத்தை முட்டாள்தனத்தை. ஆனால் இங்கே எச் ராஜா சொல்கிறாரு, தூக்கிலிடப்பட வேண்டிய அளவுக்கான குற்றவாளி தான், குற்றத்தை செஞ்சுருக்கிறாரு உதயநிதி,
அப்புறம் அல்லலையா பாபு அப்படின்னு நம்ம அமைச்சர் பேரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரோட பேர் அல்லலையா பாபுன்னு சொல்றாரு. இப்போ எச் ராஜாவை உங்க கண்டுக்காம வருது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவர் தொடர்ந்து இப்படி பேசுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் வந்து ஒரு மெனஸ், அவர் கண்டுக்காம விட்டுறது, அவர் கண்டுக்காம விட்டோம்னீங்களா அது ஓரமா எங்கேயாவது பேசிட்டு போயிட்டே இருப்பாரு, அது தூக்கிட்டு வந்து நடுவில் வச்சா தான் வந்து பிரச்சனையாகும். எச் ராஜாட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? தமிழின துரோகி கருணாநிதி, கருணாநிதியோட பேருக்கு முன்னாடி தமிழின துரோகின்னு வார்த்தையை சொல்லாமல் அவர் அந்த சென்டென்ஸே முடிக்க மாட்டார். ஓகே, அதே மாதிரி தான் பெரியாரையும் மிக கொச்சையாக பேசுகிறவர் தான் எச் ராஜா. அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆனால் மக்கள் பிரதிநிதிகளை இப்போது கிரிட்டிசிசம் விமர்சனங்கிறது கூட வேற, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி, அதாவது தூக்கிலிடப்பட வேண்டிய குற்றவாளி, அல்லலையா பாபு சேகர் பாபுங்கிறது அவர் பேர், அவர் ஒரு கிறிஸ்தவ கைக்குழி அல்லலையா பாபுன்னு இந்த மாதிரி விமர்சனம் வச்சுட்டே இருக்கிறார் என்னதால கேட்டேன். அதுதான் சொல்லணும், அவர் வந்து தன்னை இருப்பை உறுதி செய்தோம். அவருக்கு ஏற்கனவே பல முறை, ஐ திங்க் 2-3 முறை அண்ணாமலை வந்து இது மாதிரி பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு தான் அவர் பேசுகிறார். அவருக்கான இது சி அரசியலில் எல்லாருக்கும் எப்படா வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு காத்துட்ருப்பான், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவனும் ஸ்கோர் பண்ணும் இல்லையா? ஆச்சுமா. ஆமாம் சார், தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விவகாரத்தில் ரீசெண்ட் டைமாக டாக்டர் திருமா கூட கொஞ்சம், எப்பயுமே அவர் தான் அக்ரெசிவாக பிஜேபி எதிர்க்கிற டோன்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அண்ணாமலையை வந்து ரொம்ப சாஃப்டாக அணுகிறவர், இல்லைனா பெருசாக பேச மாட்டார். இப்போ ரீசெண்டாக சீமான் வர்சஸ் அண்ணாமலைன்ற ஒரு ப்ரெஸ் மீட் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் சொல்கிறாரு, நீ என்னை விட 1% வாங்கி காமி பார்ப்போன்றாரு, உன்னோட 30% கூட வாங்குவேன், 2024 அப்புறம் என்டிக்குன்ற பார்ட்டியே இருக்காது அப்படின்னு சவால் விடுறாரு, ஏன்னா வெறுப்பை உமிழ்றாருன்னு அவர் சொல்கிறாரு. கடைசி எங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னா, நீ என் கூட சண்டை போடாத, நீ சின்ன பையன் நகரு, நான் முதலாளிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு. திடீர்னு என்ன சீமான் வர்சஸ் அண்ணாமலைன்ற டோன் அதிகமாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இன்றைக்கி வந்து சி இது எல்லாமே திமுக, குறிப்பாக அதிமுக தன்னுடைய ரோலை சரியாக ப்ளே பண்ணாததோடைய ரீசன் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இதெல்லாம் அவங்க பேசணும். ஓகே, ஏடிஎம்கே தானே இன்னைக்கு வந்து லீடர் ஆஃப் தேரன் அலையன்ஸ், இல்லை இல்லை தேரன் அலையன்ஸ். ஓகே, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனில் யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி செய்ய பாலிடிக்ஸ் அரசியல் செய்ய தவறியதால் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வந்து லைம் லைட்டில் பேச தொடங்குறார். அப்போது சீமான் கேட்கப்படும்போது சீமான் ரொம்ப ஐ திங்க் வாட் சீமான் சொல்கிறதெல்லாம் சரி தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லை, அதாவது சீமான் வந்து ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இரணாமரம் ராமநாதபுரத்தில் மோடி போட்டிட்டால் டைரெக்டாக நான் அவர் எதிர்த்து போட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே என்ன டோன் வந்துச்சுன்னா, அவர் வந்து பார்த்தீங்களா பிஜேபியின் பி டீம் தான் ஏன்னா வாக்கு பிரிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. கடந்த சில நாட்களாக அவர் சில புகார்கள் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்படுகிறது, அவருடைய பர்சனல் இஷ்யூஸை நம்மளால் வந்து வெளிப்படையாக ஊடகத்தில் பேசுகிறத பார்க்க முடிகிறது. ரீசெண்டாக என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறார் அப்படின்னா, நான் போட்டிட்டுறோம் டைரெக்டாக, ஒருவேளை காங்கிரஸ் போட்டுடுச்சுன்னா, அப்படி இல்லை திமுக உதயசரம் நிப்பாட்டுதுன்னா நான் விளைவிக்கிறேன், உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டாண்டையும் அண்ணாமலைட்ட போய் இதை கேட்கும்போது சீமான் பயந்துட்டார், திமுக பார்த்து பயந்துட்டார், நீ திமுகவின் பிடிஎம்னு அண்ணாமலை சீமானை சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சீமான் தனது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றத்தையும் எடுத்துக்கல அப்படின்றதான் நான் சொல்றேன். திமுக சொல்றேன் ஏன் சொல்றேன்னா, இதற்கு முன்பு இந்த இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் சைத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசினார்ல, அந்த ப்ரெஸ் மீட்ல அதை எடுத்து என்கிட்ட இருக்க அந்த ஃபுல் வீடியோ அதை எடுத்து பாருங்க. அது எவ்வளவு நாளைக்கு இந்த கேஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் இந்தியா அலையன்ஸ் உருவாகிறதுக்கு முன்பு அப்போ பேசும்போதே அவர் என்ன சொல்கிறாரு, திமுக பிஜேபியை நேரடியாக, நான் இருக்கேன்டா எப்படி பிஜேபி வந்துடும், நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிஜேபி, அது பெரிய கட்சி திமுக, ஒரு பெரிய கட்சி, என்னை தாண்டி பிஜேபி இங்கே உள்ளே வந்துடுமா, நான் இருக்கிறேன் அரணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் கட்சியை கழிச்சிடறேன் அப்படின்றது, திமுகவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது, அதில் அப்போ ஓப்பனாக சொன்னது, அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் சொல்கிறாரு. இன்றைக்கி தொடர்ந்து எனக்கு அவருக்கும் நடக்குது பங்காளி சண்டை, இப்போ சொல்லியிருக்கிறார், பல முறை சொல்லியிருக்கிறார்ல, எனக்கு தெரிஞ்சு 1819 சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்பிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, இது எங்களுக்கு உள்ள எங்களுடைய பங்காளி சண்டை, நாங்கள் எப்போ வேணாலும் நீ வெளியால் நீ உள்ள வரக்கூடாது அப்படின்றத தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எப்போ எந்த பகுதி அவங்களுக்கு தேவைப்படுமோ அந்த பகுதியை எடுத்து வச்சு உருட்டிக்கிறது, எந்த பகுதி தேவையில்லையோ அதை பற்றி பேசுறதே இல்லை, முழுமையாக நம்ம எதை ஏற்கனவே இதை பற்றி முழுமையாக பார்க்குறது இல்லை, இந்த பிட்டு வேணுமா இந்த பிட்டை மட்டும் வச்சு உருட்டு, இல்லை இன்னைக்கு இந்த பிட்டு வேணுமா இந்த பிட்டை வச்சு உருட்டு அப்படின்றது தான் பண்ணுறாங்கன்னு வச்சு, முழுமையான அவருடைய ஸ்டாண்டர்ட் இதுதான். ஹீஸ் எப்படி இனப்படுகொலை விஷயத்தில், இலங்கை விஷயத்தில் காங்கிரஸை எதிர்க்கிறாரோ
அதற்கு சற்றும் குறையாமல் மதவாதத்தையும் பிஜேபியையும் எதிர்க்கிறார் அப்படின்னு நான் பல முறை அதுக்கான உதாரணங்களை காட்ட முடியும். இவங்க வேணும்னா பி டீம்னுபாங்க, இல்லை அவங்க அவங்க வேணும்னா இவரை பி டீம்னு சொல்லி வேணும்ச்சு. ஏன்னா அண்ணாமலை திமுக பி டீம்ங்கிறார், அதான் சொல்லணும் என்னன்னு. அப்போ அவருடைய ஸ்டாண்ட் இஸ் கிளியர் ஆல்வேஸ். இல்லை இப்போது இவரோட தொடர் சண்டை அப்படிங்கிறது சீமான் தரப்புலேருந்து நான் பார்க்கும்போது நம்ம எதிர்கட்சி அப்படிங்கிற டோன் எடுத்துடணும், இது நல்ல வாய்ப்பு அப்படின்றதுக்கான முயற்சியாக பார்க்கலாமா? பிஜேபி எதிர்ப்பு அதுதான் சொல்கிறேன், பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது திமுகவும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த பாரத் இதில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு சட்டத்தில் இருக்கு நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது, பட் ஆனால் இந்தியா அலையன்ஸை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்போ இவருக்கு தமிழகம்லாம் அதுக்குள்ளே அடங்காதுன்னு தெரியாதா? எல்லா இப்போ கருத்தியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பிஜேபியை எதிர்ப்பது என்பது ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டால் மட்டும் கிடையாது. எந்த அளவுக்கு பிஜேபியை மற்ற மாநில முதல்வர்கள், பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்கள் எப்படி மோடியை அவமானப்படுத்துகிறார்கள், எப்படி ஸ்னப் பண்ணுறாங்க. மோடி கூட்டத்தில் இருக்கும்போது கல்கட்டா போகும்போது அரசு அரசு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த மம்தா இருக்கிறாங்களா, அட்டன் பண்ணுறாங்களா, போயிடறாங்கல்ல அங்கேயே வந்து ஒரு கூட்டத்தில் எதிர்த்து பேசுகிறாங்கல்ல. ஆமாம், அதே மாதிரி தானே வந்து பினராயி விஜயனும். இப்போ மோடி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்புன்னு நம்ம சொல்கிறாள், நம்ம வெள்ளக்கொடி பிடிச்சிட்டு போய் நின்னா இது எப்படி எதிர்பார்க்க முடியும்? திமுக சார்ந்த இயக்கங்கள், திமுகவை ஆதரிக்கும் இயக்கங்கள், பெரியார் பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இதுதான் பிஜேபி எதிர்க்குது, திமுக எதிர்க்குது இல்லை. நம்ம பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பேசுற அளவுக்கு திமுக காரங்க இது பேசியிருக்காரு, சனாதன தர்மம் பத்தி கனிமொழி அம்மையார் சனாதன தர்மத்தை சிவா பேசியிருக்காரு. ஆமா, இல்ல பிஜேபியை எதிர்ப்பது இல்லை, அவங்க கொள்கை சார்ந்தா அவர் பேசுறாரு. அதுக்கு என்ன என்ன திமுக கிட்ட இருந்து இது வந்துச்சு கட்டுற ராசாவுக்கு என்ன சொன்னாங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. நான் பேசாட்டி வேற யாரா பேசுறது அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பேசாட்டி பெரியாரை நான் பேசாட்டி வேற யாரும் இங்கே பேசுறது அப்படின்னு ரெண்டாவது மீட்டிங்ல பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு அவ்வளோ அடக்குமுறைகள் வந்திருக்குன்னு அர்த்தம். உடனே அவர் அவங்க தொகுதியிலலாம் போய் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி, இது பிரச்சாரம் இது ஊர்வலம் நடத்தலாமா இல்லையாங்க? ஆமாம், ஊர்வலம் நடத்தி இப்படி திமுக உண்மையில் அந்த அந்த ஸ்பிரிட்டோட எதுக்குதா பிஜேபியை அப்படின்னா தான் இல்லைன்னு அர்த்தம். அப்போ சீமான் அண்ணாமலை ஃபைட்டில் வந்து யார் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் ஸ்கோர் பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன். சீமான் ஸ்கோர் பண்ணுறாரு, சும்மா அந்த பொம்பளைங்க மேட்டர் வச்சுட்டு பயந்துட்டாரு அப்படிலாம் சொல்கிறாரு. தட் இஸ், ஏன்னா அதுக்காக தான் அவர் இன்னைக்கு திமுகவை ஆதரிச்சிட்டாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு அவர் என்ன, நான் அதே என் ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும், நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேனே அப்படின்ட்டு. சிவாஸ் பல விதமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய வருகையும் உங்களுடைய கருத்துக்களையும் அளித்ததுக்கு மிக நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்வை சந்திக்கலாம். நன்றி.